وبركاته وعليكم السلام. الحمد السلام لله عليكم رب ورحمة العالمين والصلاة والسلام على سيدنا الله محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العلماء برمكلي أنبارند பெரியோர்களே இளைஞர்களே சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மர்கஸுல் இஸ்லாஹ் கல்வி நிறுவனத்தை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, பெருமைக்குரிய பேராசிரிய பெருந்தகைகள், புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். தொழுகையினுடைய ருக்குன் ஃபர்லு என்ன என்பது சம்பந்தமாக நாம் படித்து வருகிறோம். தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்றுதான் அல் கிராஅத், ஓதுவது, குர்ஆனை ஓதுவது. அந்த கிராஅத் என்பதற்கு என்ன பொருள் அரபி மொழியிலே என்றால் அத்திலாவத் என்பது பொருளாகும், ஓதுதல், படித்தல் என்பது. கரஅல் கிதாப கிராஅத்தன் வ குர்ஆனன் அப்படின்னு சொல்லுவோம். கிராஅத்து வ குர்ஆன், குர்ஆன் என்பதும் மஸ்தர், கிராஅத்து என்பதும் மஸ்தர். இதற்கு ஒரு பொருள் என்னவென்றால் தத்தப்பஅ கலிமாத்திஹி என்பது பொருளாகும். தத்தப்பஅ கலிமாத்திஹி நல்லரன், பார்த்து அதில் இருக்கும் வார்த்தைகளை சிந்தித்தார் என்பது அதுவும் பொருளாகும். இவர் மொழிந்தாலும் சரி மொழியாவிட்டாலும் சரி என்று சொல்வார், அப்படியும் ஒரு மீனிங் இருக்கிறது. புத்தகத்தை பார்க்கிறார் அவர், கரா அல் கிதாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது ஒரு பத்திரிகையை படிக்கிறார், கரா அல் ஜரீதா, பத்திரிகை படித்தார். அல்லது ஒரு மேகசினை படிக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, கரா அல் மஜல்லா என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இங்க கரா என்பது விட்டாலும் சரி படிக்கலாம் எங்கள நம்ம என்ன செய்வோம், பேப்பர் படிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனா அவர் படிக்க மாட்டாரு, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, கண் பார்க்க அந்த வார்த்தைகளை என்ன செய்தி அப்படிங்கிறத இவர் உணர்ந்து கொண்டே வருவார், விளங்கி கொண்டே வருவார். வாய்விட்டு படிப்பதில்லை பேப்பரை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் என்னங்க செய்யறாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அதே போல அவர் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரும் அவர் படிக்க மாட்டார். சரி, படித்தாலும் கரா என்று சொல்லலாம், படிக்காமல் பார்த்து சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கரா என்று சொல்லலாம். இப்ப இது ஒரு மீனிங். அதே போல இன்னொரு மீனிங் இருக்கிறது, கரா அல் ஆயத்தை, வசனத்தை ஓதினார். இந்த இடத்துல ஓதினார்னு சொன்னா நாவிலே மொழிவதுதான். இந்த இடத்துல வசனத்தை ஓதினார், அது குர்ஆனை பார்த்து ஓதினாலும் கரா அல் ஆயா என்று சொல்லலாம். பார்க்காமல் மன்னனமிட்டு அவர் ஓதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கரா அல் ஆயா என்று சொல்லலாம். அதே போன்று கரா என்கின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு, அதுதான் அபிலக, எடுத்துரைப்பது என்பது ஒரு பொருளாகும். என்ன, இப்ப ஒருவர் சலாம் சொல்லி அனுப்புகிறார், இவர் கொண்டு போய் இவர் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று இவர் எடுத்துரைக்கிறார் அல்லவா, இதற்கு கரா என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுடைய இரவிலே ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்தினருக்கு என் நான் சலாம் சலாம் சொன்னதாக கூறுங்கள். இந்த இடத்துல இக்ரா அலா உம்மத்திக்க அஸ்ஸலாம் மின்னி என்று சொன்னாங்கல்ல, என்றால் அபிலகு, அது எடுத்துரையுங்கள், நான் சலாம் சொன்னதை அங்கு எடுத்துரையுங்கள் என்பது இங்கு அர்த்தமாகும். அந்த ஒரு பொருளும் இருக்கிறது. அதே போல கரா என்பதற்கு ஜமா என்கின்ற பொருளும் இருக்கிறது. கரா ஜமா சொன்னா ஒன்று திரட்டுதல், ஒன்று திரட்டல் மீனும் இந்த கரவுக்கு இருக்கிறது. அதே போல நம்ம கரான்னு சொல்றோம்ல, கரா அல் கித்தாப புத்தகத்தை படித்தான். இதையே இஃப்தல என்கின்ற வசனிலே சொன்னால் இக்தர அப்படிதானே சொல்லுவோம். இப்ப நம்ம படித்தோம்ல,
மீனிங் தான் வசன்ல வந்தா பொதுவாக நமக்கு தெரியும் பெரும்பாலும் தொலபுடைய மீனிங் இருக்கும். உதாரணத்துக்கு அனுமதி தேடினான், இஸ்தஃபர மன்னிப்பு தேடினான். இந்த அலிஃப் அத ஹம்சா சீனு தா இதுக்கு வந்து வசூலுடைய ஹம்சான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது அத வந்து நமக்கு தெரிஞ்ச சட்டம் தான், ஆரம்பத்துல இருக்கும் இடையில விழுந்துரும், அதனால ஹம்சத்துல் வசூல் அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து சீனு தா, இந்த சீனு தா இருந்தாலே தொலைபுடைய மீனிங் இருக்கும். அதே தொலைபுடைய மீனிங் இங்கே இருக்கிறது, ஆனா எல்லா இடத்திலும் தொலைபுடைய மீன் இருக்கும் என்பதல்ல. அதே நம்ம புரிஞ்சுக்கிறனும் நான் பின்பு அதை ஒரு கட்டத்தில் சொல்கிறேன். இப்போ பெரும்பாலும் தொலைபுடைய மீனி வருதுல இங்கே அப்படித்தான், இஸ்தக்கரா என்றால் ஓதுவதற்கு தேடினான். உதாரணத்துக்கு இஸ்தக்கரா ஜெயிதுன் அம்ரன் அப்படின்னு அர்த்தம், ஜெயிது அம்பருட்ட ஓதுங்க அப்படின்னு சொன்னாரு, ஓத சொன்னாரு அப்படின்னு அர்த்தம், தேடினார் இஸ்தலவுக்கு அந்த அர்த்தம் இருக்கு. அதே ஃபாஅல வசல்ல கொண்டு வந்தா கரா என்பத காரா என்று வரும். ஃபாஅல இந்த ஃபாஅல வசல்ல வந்தாலே ரெண்டு தரப்புல மின தரப்பைன் ரெண்டு தரப்பிலும் ஒரு நிகழ்வு நடந்தால் அப்படி சொல்லுவாங்க. இந்த காத்தல சண்டை எழுதல் போர் செய்தல் ஏன்னா ரெண்டு பக்கமும் இங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு அங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாரு, இவருக்கு அவர் எதிரி அவருக்கு இவர் எதிரி, ரெண்டு பேரும் சண்டை போடும்பொழுது காத்தல அதை யுத்தம் செய்தான் போர் செய்தான்னு சொல்றோம் அல்லவா, அந்த இரு தரப்புலையும் வரும். அந்த அடிப்படையில கார என்றால் தாரச அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இவர் அவர்கிட்ட படிச்சு காமிக்கிறாரு, அவர் இவர்கிட்ட படிச்சு காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் அப்படி செஞ்சாங்களா, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கார என்று சொல்லுவோம், இருவரும் ஒருவர் மற்றவரிடத்தில் படித்து காண்பித்தார் அப்படின்ற அதனுடைய அர்த்தம். சரி, இதையே இந்த காரு என்று சொல்லுவோம், அதுக்கு பண்மை என்ன, குர்ரா காரு என்றா ஓதுறவரு, பண்மை குர்ரா காரிகள். இதையே கர்ரா அப்படின்ற அழகிய முறையிலே கராத்து ஓதக்கூடியவர் என்பது பொருளாகும். அல் ஹசனுல் கராஅ, கராத்து அழகாக ஓதுபவர் அர்த்தம். ஏன்னா இத பெரும்பாலும் இந்த ஃபஅல் வசன் வந்து அதிகம்ங்கிற அர்த்தத்தை தரும், முபாலகாவுடைய அர்த்தத்தை தரும், அல்லது கஸ்ரத்துடைய அர்த்தத்தை தான் தரும். ஏன்னா இங்க கர்ரான்னு சொன்னா அதிகம் ஓதுபவர் என்கிற மீனும் இருக்குது முபாலகா அடிப்படையில. இன்னொரு பொருள் என்னவென்றால் ஹாதா கர்ரா உன் அப்படின்னு சொன்னா இவர் அழகிய முறையில் கராத்து ஓதுபவர் என்கின்ற அந்த பொருளும் உண்டு. இது வரைக்கும் அந்த கரா என்பதற்கு லுகத்துல என்ன மீனிங்கிறத நம்ம கண்டோம். அடுத்து இந்த கரா என்பதற்கு இஸ்திலாஹல என்ன அர்த்தம் ஷரீஅத்துல என்று கேட்டா, ஹிய தஸ்ஹீஹுல் ஹுரூஃபி பில்லிசானிஹி, தன்னுடைய நாவை கொண்டு அந்த வசனங்களை எல்லாம் படிப்பது, தான் கேட்கிற வகையில இங்கதான் கவனிக்கணும். அப்படின்னா மெதுவாக ஓதுவது, மெதுவாக ஓதுனாலும் சத்தம் போட்டு ஓதுனாலும் கராத்துன்னு சொல்லலாம். அதை விட்டு விட்டு ஓதாம வெறும் நாக்க மட்டும் அசைச்சாருன்னு வச்சுக்கிறாங்களே, நாவு மட்டும் அசையுது. இப்ப இவர் கராத்து ஒன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம், கரா சொல்ல முடியாது, ஏன் நாக்கு தானே அசைஞ்சு, நாக்கு அசைந்ததால் அவர் ஓதுவது என்றாகாது. ஓத வேண்டும் என்ன, ஒன்று பிறர் கேட்கின்ற அளவிற்கு, இல்லையானால் தான் கேட்கிற அளவுக்காவது ஓத வேண்டும், அப்பொழுதுதான் கராத்து. ஆனா சில இமாம்கள் சொல்றாங்க, இல்லைங்க அவர் நாக்கை அசைத்து ஓதுறாரு தனக்கு கேட்கல, அப்படி இருந்தாலும் அது கராத்து தான் என்று ஒரு சில இமாம்கள் சொன்னாலும் கூட இந்தல் ஜும்ஹூர் பெரும்பாலான இமாம்களிடம் தான் கேட்கிற அளவாவது ஓத வேண்டும், அதுதான் கராத்து என்பதை நாம் அறிந்துகொள்வோம். அடுத்து திலாவத், அதுவும் எத்துலு அலிஹிம் ஆஜாத்தி என்றால குர்ஆனை சொல்றான்ல, அந்த எத்துலு அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவும் யக்கராவுடைய அர்த்தம், எத்துலுன்னா யக்கராவு பக்கரா தலா ஓதலாம், கொஞ்சம் சிறிய டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்னா சும்மா கொஞ்சம் ஓதனாலும் கராத்துங்கலாம், ஆனா திலாவத்து என்பது தொடர்ந்து ஓத வேண்டும், அப்போதான் திலாவத்து, தொடராக ஓதுதல் என்பது பொருள் திலாவத்து. அதான் என்ன அங்க என்ன ஓதுறாங்க, திலாவத்துல் குர்ஆன் நடக்குது, அங்க என்ன நடக்குது, திலாவத்துல் குர்ஆன் நடக்குது, கராத்துல் குர்ஆன் பெருமான் சொல்றது இல்ல, திலாவத்துல் குர்ஆன் வாங்க, ஏன்னா தொடராக ஓதுவதற்கு பேரு திலாவத்து. ஆனா கராத்துன்னு சொல்லலாம், அது வேறு விஷயம், ஆனா தொடர் இல்லாம இருந்தா கராத்துன்னு சொல்லலாம், திலாவத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு அல்ஹம்துலில்லாஹி
அதுவும் நிப்பாட்டி விட்டாரு. இது கலாத்துன்னு தான் சொல்லணும், தலாவத்தும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதுனா வைங்க, இது தலாவத்துன்னு சொல்லலாம். தலாவுல இருந்து வந்தது தான். தலான்னா என்ன அர்த்தம்? அடுத்து வரக்கூடியன்னு அர்த்தம். நம்ம கூட பார்க்கலாம்ல, அத்தாலி அப்படின்னு சொன்னா அடுத்து வருகின்ற, அல் அஸ்இலத்து தாலியா அடுத்து வருகிற கேள்விகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அல்லவா, அதுல உள்ளதுதான் அந்த திலாவத்து. சரிங்க, அப்ப திலாவத்துக்கு என்ன அர்த்தம்? இஸ்திலாஹன் ஹிய கிராத்துல் குர்ஆன் முத்தத்தாபியா, தொடர்ந்து ஓதுவதுதான் திலாவத்து. சரி, குர்ஆனை ஓதுவது, எந்த அளவு ஓதுவது, எதை ஓதுவது என்பது சம்பந்தமாக இப்பொழுதெல்லாம் பார்க்கலாம். முதன் முதலாக ஹனஃபி மதுபுடைய சட்டங்களை பார்ப்போம், அதற்குண்டான ஆதாரங்களையும் பார்ப்போம். இதை முடித்துவிட்டு ஷாஃபிஐ மதுபுடைய சட்டங்கள், அதற்குண்டான ஆதாரங்கள் அப்படி வருவோம். இப்பொழுது நாம் படிக்க போறது ஹனஃபி மதுஹபுடைய சட்டம், அந்த காயிதா தான் படிக்க போறோம். ஹனஃபி மதுஹபில் தொழுகையில் ஓதுவது ஃபர்து, ருக்னு தான், ஆனா எல்லா ரக்காத்துகளிலும் அல்ல. ஃபர்லான தொழுகையாக இருந்தா, நஃபிலான தொழுகையாக இருந்தா எல்லா ரக்காத்துகளிலும் ஓத வேண்டும். வித்ரு தொழுகையாக இருந்தாலும் எல்லா தொழுகைகளிலும் ஓத வேண்டும். இப்ப நஃபில் தொழுகிறார் 4 ரக்காத்து, 4 ரக்காத்துகளிலும் ஓத வேண்டும். ஒருவர் வித்ரு தொழுகிறாரு 3 ரக்காத்துகள், 3 ரக்காத்துகளிலும் ஓத வேண்டும். ஆனால் ஃபர்து தொழுகையாக இருந்தால், 4 ரக்காத்து உள்ள ஃபர்து தொழுக வச்சுக்கிறாங்க, லோஹர் அசர் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், இதுல முதல் 2 ரக்காத்துகளில் ஓதுவதுதான் கட்டாயமே தவிர பின்னால் 2 ரக்காத்து ஓதுவது கட்டாயம் இல்லை. அதனால குர்ஆனை ஓத வேண்டும் எல்லா ரக்காத்துகளிலும், நஃபிலிலும் வித்ரிலும். முதல் 2 ரக்காத்துகள் மட்டும் ஓதுவது கட்டாயம் ஃபர்து தொழுகையில் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஹனபி மதுவுடைய சட்டம் இதுதான். சரி, எதை ஓதுவது? குறிப்பிட்ட சூறாவைத்தான் ஓத வேண்டுமா, அல்லது குர்ஆனில் எதை ஓதினாலும் போதுமா என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா? ஹனஃபி மதுஹபிலே குர்ஆனில் எதை ஓதினாலும் தொழுகை கூடி போய்விடும். அல்ஹம்து சூரா இருக்கிறதே அது வாஜிப், அது இல்லாவிட்டாலும் தொழுகை கூடி போய்விடும். ஆனால் அதை விட்டுவிட்டால் சஜிதா சவு செய்ய வேண்டும், காரணம் வாஜிபை விட்டுவிட்டார். ஆனால் ஃபாத்தியா ஓதவில்லை, குர்ஆனில் ஒரு பகுதியை ஓதிவிட்டார், வேறு இடங்களில் தொழுகை கூடுமா? கூடுமே ஹனஃபி மதுஹபில். அப்ப ஹனபி மாம் சொல்கிறார்கள், குர்ஆனில் ஒரு பகுதியை எடுத்து ஓதிவிட்டால் அதுவே போதுமானது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இறைவன் குர்ஆனில் சொன்னான், உங்களால் முடிந்த அளவிற்கு ஓதுங்கள் குர்ஆனிலே என்றுதான் சொன்னான். இந்த சூறாவை ஓதுங்கள் அல்லது அந்த சூறாவை ஓதுங்கள் என்றெல்லாம் இறைவன் குறிப்பிட்டு காட்டவில்லை, குர்ஆனை ஓதுங்கள் என்றான். ஆகவே குர்ஆனிலே ஏதாவது ஒரு பகுதியை ஓதிவிட்டால் அது போதுமானதுதான் என்று ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். இப்ப இங்கே இறைவன் சொன்னது தொழுகையை பற்றித்தான். அப்ப அல்லாஹ் தஆலா அக்ரிமுஸ்ஸலான் அந்த பக்ரவும் மாத்தேஸ்வரம் என குர்ஆன் சொன்னானே, இது வந்து தொழுகையில் தான் என்பதுக்கு என்ன ஆதாரம்? அது ஹாரிஜு சலாத்துல இது கட்டாயம் இல்லையில, அதுதான் ஆதாரம். இப்ப தொழுகைக்கு வெளியில இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதி ஆக வேண்டும்ங்கிற கடமை இருக்கா? ஃபர்லா இல்லையில. இப்ப ஆகவே இது தாஹிலு சலாத்து தான். இன்னொரு ஆதாரம் என்னவென்றால், இறைவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்ற போது ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு ஃபஅகீமுஸ்ஸலா என்கிறான். அந்த வசனத்திலேயே தொடர்ந்து இறைவன் பேசிக்கொண்டு வர்றான், குர்ஆனிலே சிலதை ஓதுங்கள். இங்க முதலாவது ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன் என்பதே சராஹத்தன் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இறைவன் சொல்லும் பொழுது ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின்ஹு என்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கிறான். ஆகவே இது தொழுகைக்குண்டான சட்டம் தான். காரணம், இறைவன் குர்ஆனை ஓதுங்கள் தொழுகையும் நிலைநாட்டுங்கள் என்கிறான். ஆகவே குர்ஆனை ஓத சொன்னது என்பது தொழுகையில் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இறைவன் ஃபக்ரவு என்று சொன்னான் அல்லவா, அது வந்து அம்பரு தானே. பொதுவா அம்பரு வந்துட்டா, கட்டளையுடைய வாசம் வந்துட்டா அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அம்ருல் உஜூப் இருக்கு, அம்ரு நதும்பு இருக்கு, அம்ரு முபாஹ இருக்கு. அதை நீங்க படிச்சிருப்பீங்க, அதாவது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம், அம்ரு முபாஹ்.
தௌபீக் இருக்குது, எச்சரிக்கை விடுக்கிறது அப்படிங்கறதே இருக்குது. சொல்லால செய்ய பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தௌபீக் எச்சரிக்கை விடுக்கிறாரு. அதே போல இயலாமையை காட்டுவதற்கும் இந்த அம்பர் கொண்டு வரும். இந்த குரான் மாதிரி கொண்டு வாவேன் அல்லாஹ் கேக்குறாங்கள, இந்த குரான் மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இயலாமையை காட்டுவதற்கு எவன் சொன்னான், அதுக்காண்டி எல்லாம் சேர்ந்து கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாம் நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, உங்களால முடியாதுங்கிற காட்டுறான். அது போல தருகைபுக்கும் சொல்லலாம். இப்படி அம்பருக்கு பல அர்த்தம் இருக்கிறது. பொதுவா அம்பர் என்றால் முத்தலக்கன், அது உஜுபைத்தான் எடுக்கும். அதன் அடிப்படையிலே என்று இறைவன் அம்பராகத்தான் சொல்கிறான். ஆகவே குர்ஆனில் ஒரு பகுதியாவது ஓத வேண்டும். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலாத்து இல்லாமல் தொழுகை இல்லை என்றார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் குர்ஆனில் ஒரு பகுதியாவது ஓத வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நாம் தெரிந்து கொள்கிறோம். சரிங்க, குர்ஆன ஓதணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வசனத்தின் மூலம் என்னை எதை ஓதுவது, எந்த அளவு ஓதுவது என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா. ஹனபி மதுஹபிலே குறைந்தபட்சம் கட்டாயம் என்பது ஒரு ஆயத். ஏன்னா குர்ஆன்ல முடிந்ததைத்தானே ஓத சொன்னா, ஒரு ஆயத்து ஓதினாலும் குர்ஆனை ஓதியது தானே, அதுதான் அது குறைந்தபட்சம் ஆறு எழுத்துக்கள் கொண்ட அது வசனமாயிருக்கணும். ஒரு ஆயத்தனாக இருந்தாலும் ஆறு எழுத்துக்கள் உள்ளதா இருக்கணும். ஏன்னா ரெண்டு எழுத்து உள்ள ஆயத்து இருக்குதுல அது பத்தாது. உதாரணத்துக்கு யாசின் அது ஆயத்து தான் ரெண்டு எழுத்து இருக்கு, ஹாமீம் அது வந்து ஆயத்து தான் ரெண்டு எழுத்து இருக்கு, அது ஓதனா போதுமா, பத்தாது. ஏன், குறைந்தபட்சம் ஆறு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் அந்த ஒரு வசனத்திலே. அது உதாரணமாக சொல்வதா இருந்தால் சும்ம நல்லற என்று எடுத்துக்கொள்ளலாம். குர்ஆன்ல இது ஒரு ஆயத்து, சும்ம நல்லற, இது ஆறு எழுத்து இருக்குல்ல. சும்ம எழுத்து வடிவில் பார்த்தா ரெண்டு எழுத்து தான் சும்மாவில், ஆனா உச்சரிக்கும் பொழுது மூன்று எழுத்து வந்து விடுகிறது, ரெண்டு மீம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சும்ம மூன்று எழுத்து, நல்லற மூன்று எழுத்து, ஒரு வசனம். ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரு வசனத்தை ஓதிவிட்டால் போதுமானது தான், இது குறைந்தபட்சம். சரி, இது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்து. அதே நேரத்துல சாஹிபானி, சாஹிபானே நமக்கு தெரியும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெருமைக்குரிய இரண்டு மாணவர்கள். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள், இமாம் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள், இந்த இருவரும் கூறுகிறார்கள், ஒரு வசனம் போதாது, குறைந்தது மூன்று வசனங்கள் இருக்க வேண்டும் என்கிறார். மூன்று வசனங்கள் என்பது சின்ன சின்ன வசனங்களாக இருந்தார். அதே நேரத்தில் ஒரு பெரிய வசனம், நீண்ட நெடிய வசனமா இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த சிறிய வசனங்கள் மூன்றுடைய அளவிற்கு அவர் ஓதிய பெரிய வசனம் அமைந்து விட்டால் போதும். இல்லைங்க, ஒரு ஆயத்து தானே ஓதினாரு, பரவாயில்லை. ஏன், ஒரு ஆயத்து ஓதினாலும் பெரிய ஆயத்து ஓதி இருக்கிறாரு, சின்ன ஆயத்துகள் மூன்று ஆயத்துகளுடைய அளவை இது பெற்றிருக்கிறது, ஆகவே இது போதுமானது. அப்ப எதை ஓதினாலும் போதும் ஹனஃபி மதுஹபில், எவ்வளவு ஓதுவது, ஒரு ஆயத்து ஓதனால் போதும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இல்லை இல்லை மூன்று ஆயத்துகள், சிறிய ஆயத்துகள் ஓத வேண்டும், அப்படி இல்லை ஆனால் பெரிய ஆயத்தா இருந்தால் மூன்று வசனங்களுடைய அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்பதை இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருவரும் சொல்லி காட்டுகிறார்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க நபிலான தொழுகா இருந்தா நாலு ரக்காத்துலையும் ஓதணும் கட்டாயம் அப்படின்னீங்க, பித்ரு தொழுகா இருந்தா மூணு ரக்காத்துகளும் ஓதணும் அவசியம் அப்படின்னீங்க, ஆனா ஃபர்து தொழுகையாக இருந்தா முதல் இரண்டு ரக்காத்தில் மட்டும்தான் கடமை, மற்ற இரண்டாவது இரண்டு ரக்காத்திற்கு பாருங்க மூணு நாலாவது இதுல கடமை இல்லை அப்படின்னு சொன்னார்கள் அல்லவா ஹனபி இமாம்கள். அதற்கு ஆதாரம் என்னவென்று கேட்டால், ஹலரத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல் கிராஅத்து ஃபில் ஊலயைன் கிராஅத்துன் ஃபில் உஹ்ரயைன் அப்படின்னாங்க. முந்திய இரண்டு ரக்காத்துகளில் ஓதுவது பிந்திய இரண்டு ரக்காத்துகளில் ஓதுவதற்கு சமமானது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தன்கையு தஹக்கீக் அப்படிங்கிற கிதாபுல இந்த சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் முந்தைய இரண்டு ரக்காத்துகள் மட்டும்தான் கட்டாயம். அது மட்டும் இல்ல, ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகிறார்கள், இந்த மூன்று பேருடைய கூற்று என்னவென்றால், அத்தஹ்யூரு ஃபில் உஹ்ரயைன், இந்த மூணாவது நாலாவதுல ஓதுறது கட்டாயம் இல்லை அப்படிங்கறதுதான், ஓதக்கூடாதுங்கிறது இல்லை, அதே நம்ம புரிஞ்சுக்கிறானு.
கட்டாயம் என்பது முதல் ரக்காத் இரண்டா ரக்காத் பரலான தொழிலுக்கு சொல்ல வர்றேன். அப்போ மூணு நாலு கட்டாயம் இல்லை, அதுக்கான ஓதக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, விரும்பினால் ஓதிக்கொள்ளலாம், விரும்பினால் திக்ரு செய்து கொள்ளலாம், விரும்பினால் சும்மாவும் இருக்கலாம், இது அவருடைய இஷ்டம். இதை இந்த மூன்று சஹாபா பெருமக்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அத்தஹீர் பில் உஹ்ரயைன், இந்திய இரண்டு ரக்காத்தில் இருக்கிறது அல்லவா, அதிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, தொழக்கூடியவருக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் விரும்பினால் ஓதி கொள்ளட்டும், விரும்பினால் அவர் தஸ்பி செய்வார், விரும்பினால் அவர் நாடினால் சக்கத்தை மூலமா இருந்து கொள்வார், எப்படி வேண்டுமானாலும் செஞ்சு கொள்ளலாம். கட்டாயம் என்பது இல்லை என்பதுதான், ஓதக்கூடாதுங்கிறது இல்லை, ஆனா ஓதவும் செய்யலாம், தஸ்பியும் செய்யலாம், சும்மாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த அசர் பொதுவா சஹாபா பெருமக்களுடைய கூற்றுக்களுக்கு அசர் என்றுதான் சொல்வார்கள். இந்த அசர் நஸ்புர் ராயா என்ற கிதாபிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்ன கருத்து இப்னு அபி ஷைபாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, பரலான தொழுகையில முதல் ரெண்டு ரக்காத்துகள்ல நீங்க ஓதுங்க, பிந்திய இரண்டு ரக்காத்துகள்ல நீங்க திக்ரு செய்து கொள்ளுங்கள் என்ன. சப்யஹண்டா என்ன அர்த்தம்? பொதுவா சப்பஹண்டா சுபஹான் அல்லாஹ் சொன்னாருன்னு அர்த்தம். இங்க சப்பஹங்கிற வார்த்தை வந்திருக்கிறது அல்லவா, திக்ருங்கிற அர்த்தத்துல சுபஹான் அல்லாம் சொல்லலாம், அலம்துல்லாம் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், இல்ல சப்பன்னு வந்ததுனால சுபஹான் அல்லாஹ் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. திக்ருங்கிற மீனிங்ல இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றுக்கள் தான் ஹனபி மதேபே சார்ந்த இமாம்களுக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. ஆகவே பருந்திலே முந்திய இரண்டு ரக்காத்தில் மட்டும்தான் கட்டாயம். ஏன் தெரியுமா சொல்றாங்க? பின்னால் ஷாபி மதபுல நம்ம பின்னால படிப்போம். ஷாபி மதபுல பரலான தொழுகையா இருந்தாலும் சரிதான், நான்கு ரக்காத்துகளும் ஓதுவது கட்டாயம். மூணு ரக்காத்துல ஓதிப்பிட்டாரு, நாலாவது ரக்காத்துல ஓதலைன்னு வச்சுக்கிறீங்கள, குரான்ல ஓதலை அந்த ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னு வைங்கிறேன், தொழுகை கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் ஷாபி மதபுல. அதுக்கு என்ன ஆதாரங்கிறது நம்ம பின்னால் பார்ப்போம். ஆனா ஹனபி மதபுல முந்தி இரண்டு ரக்காத்தில் மட்டும்தான், அதற்கு ஆதாரத்தை இப்பொழுது நாம் புரிந்து விட்டோம். சரி, அடுத்து குர்ஆனில் ஏதாவது ஒரு பகுதி ஓத வேண்டும் என்று கண்டோம் அல்லவா. அந்த கராஅத்து அப்படிங்கிறது ஃபாத்திஹா சூரா கடமை இல்லை. இங்கேயும் ஷாபி மதபுக்கும் ஹனபி மதபுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஃபாத்திஹா சூரா தான் ஓத வேண்டும் ஷாபி மதுபுடைய சட்டம். இல்லை இல்லை, குர்ஆனிலே எதையுமே நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஃபாத்திஹா என்பது ஃபர்ல் அல்ல, கட்டாயம்ல வாஜிபு தான், ஃபர்ல் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இந்த ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் என்பது சிறியான தொழுகையாக இருக்கிறது, ஜுஹர் அசர் அதிலும் கட்டாயம் இல்லை. ஜஹ்ரியத்தான தொழுகையாக இருக்கிறது, மக்ரிப் இஷா சுப்ஹ் அதிலும் கட்டாயம் இல்லை. இமாமுக்கும் கட்டாயம் இல்லை, இமாமா இருப்பவர் ஃபாத்திஹா சூராய்த்தான் ஓதி ஆக வேண்டும், அப்பொழுதுதான் தொழுகை கூடும் என்கின்ற கட்டாயம் இல்லை. மௌமுக்கும் கட்டாயம் இல்லை. அப்ப என்ன ருக்குன் பர்லுங்கிற அந்த நிலையில் இல்லை. நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம், ருக்குன் அதாவது பர்ல் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். வாஜிப் இந்த ரெண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது ஹனபி மதுஹபில். ஆனா வெளியிலே பார்த்தால் அவசியம் அவசியம் இல்லைதான் நம்ம பொருள் கொள்வோம், ஆனா தரத்திலே வித்தியாசம் இருக்கிறது. பருவு என்றால் அவசியம், அதை விட்டு விட்டால் அந்த வணக்கம் நிறைவேறாது, தொழுகை நிறைவேறாது, கூடாமல் போய்விடும். ஆனா வாஜிபுண்டா அவசியம்தான், அதை ஒருவர் விட்டு விட்டால் தொழுகை கூடுமா? தொழுகை கூடிவிடும். அதான் அந்த பருவுக்கும் வாஜிபும் வித்தியாசம். ஷாஃபிஈ மதஹபில் அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது, பருவு வாஜிபு இப்படி வித்தியாசங்கிறது கிடையாது. பரலுக்கு வாஜிபுன்னு சொல்லலாம், வாஜிபுக்கு பரலுன்னு சொல்லலாம், ரெண்டுக்கும் ஒரே சட்டம். ஆனா ஹஜ்ஜில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. இதுக்கு முன்பே கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் தான் ஷாபி மதுபிலும் கூட பரலுகள் என்றும் வாஜிபு என்றும் தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜ் அல்லாத மற்ற வணக்கங்கள், இந்த தொழுகை போன வணக்கங்களுக்கெல்லாம் பரலு வாஜிபு எல்லாம் ஒரு அர்த்தம் தான். ஆனா ஹனபி மதுபிலே ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. சரி, இப்ப ஃபாத்திஹா சூராவைத்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சரி, ஏன் ஃபாத்தியா சூரா கட்டாயம் இல்லை, காரணம் சொல்லணும்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றா ஹனஃபி இமாம் அவர்கள், இறைவன் குர்ஆனிலே ஃபக்ரவு மா தயஸ்ஸர்
மினல் குர்ஆன் என்றுதான் சொன்னான். குர்ஆனில் முடிந்ததை ஓதுங்கள் என்றுதான் இறைவன் சொன்னானே தவிர இந்த சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆகவே ஏதாவது ஒன்றை ஓதினால் போதுமானது. அதே நேரத்துல இன்னொரு ஹதீஸ் இருக்குதுல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், முஸ்லிம் போன்ற சாசித்தாவில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். இந்த ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது சூரத்து ஃபாத்திஹா, சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை என்று ஹதீஸ் வந்திருக்குது. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. அதுக்குத்தான் ஹனபி இமாம் சொல்றாங்க, அந்த ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ்லாம் நம்ம அமல் செய்வோம், ஹதீஸுடைய அந்த தகுதிக்கு தகுந்தவாறு நாம் அமல் செய்வோம், வணக்கம் செய்வோம். நம்ம ஃபர்லன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஹனபி மதுஹபில் உசூலில் ஃபக்ஹில் நீங்களாம் படித்திருப்பீங்க, ஒரு இலக்கணம் இருக்கிறது என்னன்னா, அஸ் ஜியாதத்து அலா கிதாபில்லாஹி தஆலா பி கபரில் வாஹித் லா தஜூஸ் அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கிறது. கபரை வாஹிதை கொண்டு குர்ஆனிலே சொல்லப்பட்டதை விடவும் அதிகமாக்கினால் அது கூடாது. இது பொது சட்டம், இங்க அப்படித்தானே வந்துடுது. ஏன் அல்லாஹு தஆலா பக்கரவும் மாத்தேஸ்வரம் என்ன குரான்ங்கிறான், உங்களால முடிந்ததை ஓதுங்க என்ன அல்லாஹ் சொல்றான். நம்ம இல்லை இல்லை ஃபாத்திஹா சூரா தான் ஓதுன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னதை விடவும் இது அதிகமான விஷயமாவெல்லாம் இருக்குது. ஃபாத்திஹா தான் ஓத வேண்டும் என்றால் இறைவனே சொல்லி இருப்பானே, நீங்க இக்கரவு சூரத்தில் ஃபாத்திஹாண்டி இக்கரவு சூரத்தில் ஃபாத்திஹா அல்லது இக்ராஉ பிஃபாத்திஹத்தில் கிதாப் என்று இறைவன் சொல்லி இருப்பானே, அப்படி சொல்லலையில. அப்ப இறைவன் பொதுவா சொல்லும் பொழுது நாம் இதைத்தான் ஓத வேண்டும் என்றால் இறைவன் குர்ஆனிலே சொன்னதை விடவும் அதிகப்படுத்துகிறோம், அதிகமான விஷயத்தை சொல்றோம், இது கூடாது. இப்படி முத்தமாத்திரான ஹதீதாரன பிரச்சனை இல்லை, ஹபருல் வாஹிதை கொண்டு செய்யக்கூடாது. இந்த லா சொலாத்த லிமல்லம் யக்ராஉ பிஃபாத்திஹத்தில் கிதாப் அப்படின்ற ஹதீஸ் ஹபர வாஹிது. ஹபர வாஹிதுன்னா என்னங்க, பொதுவா ரெண்டா பிரிச்சிடலாம் ஹதீஸ, ஹபர் முத்தவாத்திரு, ஹபர் வாஹிது. முத்தவாத்திரனா என்ன, பல ரூட்டுகள்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும், பல வழிகள்ல வந்திருக்கும், எண்ணிக்கையில அடங்காதுங்கிற அளவுக்கு பல வழிகள்ல பல துருக்குகள்ல அந்த ஹதீஸ் வந்திருக்கும் அப்படின்னா முத்தவாத்திரான ஹதீஸ். ஹபர் வாஹிதுன்னா என்ன தெரியுமா, ஒரு வழியிலே வந்திருக்கும் அல்லது இரு வழியில் வந்திருக்கும் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த வழிகளில் வந்திருக்கும். ஆனாலும் முத்தவாத்தருடைய அந்த அளவை அடைந்திருக்காது. இது இப்படி மூணு இருக்குது, இந்த மூணுக்கும் பேர் இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு வழியாகத்தான் வந்திருக்கிறது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அதுக்கு கரீபு என்று சொல்லுவாங்க. அந்த உசூல் ஹதீஸில் ஹதீஸனுடைய இஸ்துலாக இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு ராவி அறிவிச்சாலும் வச்சுக்கிறோங்க, ஒரு ரூட்ல தான் வருது, அது கரீப் மா ரபாஹு ராவின். ஒரு ராவி அறிவித்திருந்தால் அந்த வழியில் மட்டும்தான் வந்தா அந்த ஹதீஸுக்கு பேர் கரீப். அப்போ அசீஸ்னா என்ன, ரெண்டாவது வகை அசீஸ், இரண்டு வழிகளில் அந்த ஹதீஸ் வருது இப்படின்னு சொன்னால் அதற்கு அசீஸ் என்று பெயர். மா ரபாஹு இஸ்னானி, ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, ரெண்டு வழியில ரெண்டு ரூட்ல வருது அது, இப்ப வந்து அசீஸ்னு சொல்லுவாங்க. மா ரவாஹு சலாசா ஃபாக்ஸர், மூன்று வழிகளில் வருகிறது அல்லது அதை விட அதிகம், நாலு அஞ்சு ஆறு ஏழு வச்சுக்கிறேங்க, அதுவும் வருது. ஆனா அந்த தபாத்துன்னு சொல்லாமல பல வழிகள் அந்த அளவு அடையலை. இப்படி இருந்தால் இதுக்கு பேரு மஷ்ஹூர். அப்ப மூணு இருக்கு, கரீப் இருக்கு, அசீஸ் இருக்கு, மஷ்ஹூர் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், கரீப், அசீஸ், மஷ்ஹூர், இந்த மூன்றுக்கும் தான் ஹபர ஆஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டா, குர்ஆனில் சொல்லப்பட்டதை விடவும் அதிகப்படுத்துவது முத்தவாத்திரான ஹதீஸா இருந்தா சரி, ஆனா ஹபர் வாயிலை கொண்டு நாம அதிகப்படுத்தக்கூடாது. இந்த இலக்கண பலன் பார்த்தாலும் இப்ப ஃபாத்தியா சூராவை நம்ம ஃபர்ன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எதையாவது ஓதுங்கன்னு சொல்லியிருக்கிறான், ஃபாத்தியா சூரா தான் ஜியாதத்தா பேரும், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு அதிகமாயிருது, அதனால அது கூடாது என்பது சட்டம் இருக்கிறது. இன்னொரு விளக்கமும் இருக்கிறது என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த அதீதை தான் ஷாபிமான் எடுத்துக்கிட்டாங்க, அந்த அதீதை வச்சுக்கிட்டு தான் ஷாபிமான் சொல்றாங்க ஃபாத்தியா சூரா ஓய்த்தாவன்னு. லா சொலாத்தன்ட்டாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா
ஓதாதவர்களுக்கு தொழுகை இல்லை. இந்த ஹதீஸுக்கு ஹனஃபி இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். இங்க லா வந்திருக்கிறது நஃபி, இது நஃபியுல் ஃபலீலத்து தான், நஃபியுல் கமாலு தான், நஃபியுல் ஸஹத்து அல்ல என்கிறார். அப்ப லா சலாத்னா என்ன? லா ஃபலீலத்து சலாத், தொழுகையின் ஒரு சிறப்பாகாது. நிமல்லம் எக்கரபு பாத்தியல் கிதாப், பாத்தியா சூரா ஓதலையில் அவருக்கு தொழுகை சிறப்பாக அமையாது. லா சலாத்னு சொன்னா லா ஃபலீலத்து சலாத். அது போல லா கமாலு சலாத் அப்படி வைக்கலாம், தொழுகை பூரணம் பெறாது. அங்க ஒரு வார்த்தை தக்தீர்ல இருக்குது, தக்தீர்ல இருக்கக்கூடிய வார்த்தை பதியலத்து என்றோ கமால் என்றோ தான் இருக்க வேண்டும், அதுதான் கரெக்டு. தொழுகை முழுமை பெறாது அப்படின்னு அர்த்தம். வார்த்தை சோறாவ ஓதலஞ்சாலும் தொழுகை முழுமை பெறாது, அதனாலதான் சஜ்ஜாச செய்யணும்னு சொல்றாங்க அனபிமாம்கள். சரி, அது இருக்கட்டும். ஆனா ஷாபிமா என்ன சொல்றாங்கன்னா, லா சொலாத்த என்றால் லா சிஹத்த சலாத்துங்கிறாங்க. அவங்க சிஹத்துங்கிற வார்த்தையை தக்தீர்றாங்க, தொழுகை சிஹத்தாகாது. லிமல்லம் எக்கரபி பாத்தியத்தில் கிதாப், பாத்தியா சூரா யாரு ஓதலையோ அவங்களுக்கு சிஹத்தாகாது அப்படிங்கிறார். பாத்தீங்களா, சலாத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, எந்த சொல் தக்தீர்ல இருக்கிறது? ஷாபிமா சொல்றாங்க சிஹத் என்கின்ற சொல் இருக்கிறது. ஆகவே பாத்தியா சூரா அவசியம், கட்டாயம் பரலுங்கிறாங்க. ஆனா ஹனிமிமா சொல்றாங்க அங்கே தக்தீர்ல இருப்பது கமால் அல்லது ஃபலீலத் என்று சொல்லுதான், தொழுகை சிறப்புக்குரிய ஆகாது என்பதுதான் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில பார்த்தால் இப்ப ஃபாத்தியா சூரா என்பது ஃபர்ல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு ஆதாரம் சொல்றாங்க ஹனபி இமாம் என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபிக்கு வருகை தர்றாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு தோழர் வருகிறார், தொழுகையில் ஈடுபடுகிறார். தொழுது விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக ஸலாம் என்று பதில் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இர்ஜா, தோழரே நீங்க திரும்ப போங்க, சொல்லி தொழுங்க, பெயின்னக்க லம் து சொல்லி, இப்ப நீங்க தொழுதிங்கல்ல அது தொழுகையே இல்லை அப்படிங்கிறார். இந்த தோழர் போனார், மறுபடி தொழுதார், திரும்ப வந்தார், சலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக ஸலாம் என்று பதில் ஸலாம் சொல்லிவிட்டு முன்பு சொன்னதே சொன்னார்கள், நீங்க தொழுவல அப்படிங்கிறாங்க. இப்படி மூன்று தடவை, அப்ப மூணு தடவை முடிஞ்ச பிறகு அந்த தோழரே சொல்றாங்க, அல்லிம்னி அரசூலல்லா, நான் தொழுதது தொழுகை இல்லைங்கிறீங்களே, அப்ப எப்படித்தான் நான் தொழுவது, அது எனக்கு சொல்லி காமிச்சுக்கலேன், என் கற்றுத்தாருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள், இதா அகம்த இல ஸலாதி, அன்பரே தோழரே நீங்கள் தொழுகைக்கா நின்று விட்டால், தொழுகை ஆரம்பிச்சதான் தொழுகைக்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டால் அர்த்தம், பாசுபியகள் உதுவை உதுவை பரிபூரணமா செய்யுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் சும்மஸ் தக்பிலில் கிபிலத்தை, கிபிலாவை நீங்க முன்னோக்குங்க, பிறகு ஃபகபிர், நீங்க அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்க, சும்மக்கராது, பிறகு ஓதுங்க, மாத்தயசர மகமினல் குர்ஆன், குர்ஆனிலே உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழுமையா கற்றுக் கொடுக்குறாங்க. நமக்கு பாயிண்ட் இந்த கராத்து தானே, அதோட இங்க வச்சுக்கிடுவோம், காது தாழ்த்தி கேட்க முடியாது, இஸ்திமா அங்க நடைமுறைப்படுத்த முடியாது, ஆனால் இன்சாத் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆகவேதான் ஜஹரியத்தாக இருந்தாலும் சிறியத்தாக இருந்தாலும் மோமும் ஓதாமல் தான் இருக்க வேண்டும். அதே போல பாருங்க, ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சொல்லா ஹல்ஃப இமாமின், ஒருவர் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதால், ஃபஇன்ன கிராஅத்தல் இமாமி லஹு கிராஅத்துன், அந்த இமாமுடைய கிராஅத்தே இந்த மாமூமுக்கும் கிராஅத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இது பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தார குத்துனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பஸாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இமாம் ஓதினால் அது மௌமூமுக்கும் சேர்த்துதான். ஆகவே ஜஹரியத்தோ சிர்ரியத்தோ அந்த மௌமூமா இருக்கக்கூடியவர் ஓதாமல் தான் இருக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜுஅலல் இமாமு லியூதம்ம பிஹி, இமாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார் காரணம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இமாம்
தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா கரா அந்த இமாம் ஓதினால் ஃபான்சித்து மௌனமாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்னு மாஜாவிலே நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் மௌனமாக இருக்கக்கூடியவர் ஓதக்கூடாது. ஏன்னா அன்சித்துங்கிறாங்க, இமாம் ஓதினால் அன்சி. அப்ப இமாம் லொஹர் சிரியத்துல ஓத தானே செய்யறாங்க. அப்ப இமாம் ஓதினா அன்சித்துன்னு தான் சொல்றாங்க, நீங்க மௌனமாயிடுங்க. அப்ப இவ ஓதக்கூடாது என்பது தானே சரியாகும். இந்த ஹதீஸையும் ஆதாரமாக எடுக்கிறார்கள். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை லொஹர் தொழுகையை தொழ நடத்தினாங்க. அப்பொழுது பின்னால் நின்ற தோழர்களில் ஒரு தோழர் சப்பஹிஸ்மா ரப்பிக்கல் அஆலா அப்படிங்கிற சூராவை ஓத ஆரம்பித்தாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுக்கும் கரா, உங்களில் ஒருவர் ஓதினாரே அது யார் என்று கேட்டாங்க. அவு ஐயுக்குமுல் காரி, ஓதியவர் யார், ரெண்டு இது சக்கும் என்ன ராவி, ஐயுக்கும் கரா என்று கேட்டாங்களா அல்லது ஐயுக்குமுல் காரி ஊ என்று கேட்டாங்களா, சக்கும் என்ன ராவி, ராவியுடைய சக்கு. எவ்வளவு அர்த்தம் ஒண்ணுதான், யார் ஓதியது. அவு ஃபக்கால ரஜுலு, அந்த ஓதுனாங்கல்ல அந்த தோழ சொன்னாங்க, ஆனா யார சொல்றாங்க, நான் தான் அதை ஓதுனேன் சப்பீசுவன்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாலஜனிஹா, உங்களில் ஒருவர் இது ஓதுவதன் மூலமாக என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டார் என்று சொன்னாங்க. முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாருங்க. அப்போ நீங்க ஓதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுகிறது, எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது, ஃபசாது ஏற்படுகிறது என்று சொன்னதன் மூலம் மௌமும் என்பவர் ஓதாமல் தான் இருக்க வேண்டும். ஏன், ஒரு மௌமும் தானே ஓதுனாரு, அப்படி ஓதுனால தானே இப்படி வந்துச்சு, ஃபசாது ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கூற்றின் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாருங்கிறத நாம் புரிஞ்சு கொண்டோமா? இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க, அது என்ன, கியாஸ். கியாஸின் அடிப்படையிலும் மௌமுமாக இருப்பவர் ஓதக்கூடாது என்றுதான் சொல்றாங்க. அது என்ன கியாஸ்ன்னு கேட்டா, பொதுவா ஒரு மஸ்பூக்கு வர்றான்னு வைங்க, ஜமாத்து நடந்துகிட்டு இருக்கு, பின்னால ஒரு ஆள் வர்றாரு. இப்ப இமாம் வந்து கியாம முடிச்சுட்டு ருக்குக்கு போயிட்டாங்க. இப்ப வந்தவர் தக்பீர் சொல்லி கையை கட்டிட்டு எங்க போவாரு, ருக்குக்கு போவாரு, எதையுமே ஓத மாட்டார். ஷாபி மதம்னு இதுதான் சட்டம். இப்ப ஹனபி இமாம் கேக்குறாங்க, கராத்தே இல்லாம இவர் ருக்குக்கு போயிட்டார்ல, அப்ப என்ன காரணம், இவர் ஓத தேவையில்லைன்னு தானங்க காரணம். இப்போ வேற வேற இருந்தா அப்படி முடியுமா? மௌமுடைய அந்த செயலை இமாமே சுமந்து கொள்வார் என்பது இந்த கராத் அல்லாத மற்ற ஃபர்தர்களுக்கு முடியுமா? உதாரணத்து ருக்குன்னு வச்சுக்கிறேங்க, ருக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அது இமாம் ருக்கு செஞ்சது மௌமுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. அதனால ருக்குல போய் சேர்ந்துடணும், அதுக்கு பிறாண்டா போய் சேரும், அந்த ரக்காத்து கிடைக்காது. ஆனா கலாத்துல இவர் அதவே ஓதாமல் விட்டாலும் தொழுகை கூடிவிடும், ரக்காத்து கிடைத்து விடும். ஷாஃபி மதமும் சட்ட மதுதான். ஹனபி இமாம்கள் இதைத்தான் வைக்கிறார்கள், ஒப்பீடு காட்டுறாங்க. ஒரு மஸ்பூக்கு வந்துட்டா அவர் ஓதாமலேயே ருக்குக்கு போயிடுறாருல, தொழுகை கூடும் தானே. ஏன், என்ன என்ன காரணம் சொல்றோம், இவருக்கு சேர்த்து தான் இமாம் ஓதிட்டாரு சொல்லும்ல. அப்படித்தானங்க, அவர் மஸ்பூக்கு இல்லாம இருந்தாலும் அவருக்கு சேர்த்துதான் இமாம் ஓதுறாரு, மஸ்பூக்குக்கு ஓதிடுறாருல, அது போன்றுதான் என்று இந்த கியாஸ் அடிப்படையிலும் சொல்லி காட்டுகிறார்கள் ஹனபி இமாம்கள். சரி, இப்பொழுது ஷாஃபிஐ மதஹபிலே என்ன சட்டம் என்பதை நாம் பார்ப்போம். ஷாஃபி மதஹபில் கராத்து ஓதணும், அதுவும் ஃபாத்தியா சூரா தான் ஓதணும். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன் இந்த அதே தான், ஸலாத்து லிமன் லம் யக்ரா ஃபாத்தியத்துல் கிதாப், ஃபாத்தியத்துல் கிதாபை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஜிஸு ஸலாத்துன் லா யுக்ரவு ஃபீஹா பிஃபாத்திஹத்தில் கிதாப். லா துஜிஸு ஸலாத்துன், தொழுகை போதுமான ஆகாது, லா யுக்ரவு ஃபீஹா பிஃபாத்திஹத்தில் கிதாப், அந்த தொழுகையில ஃபாத்திஹா கிதாப் ஓதப்படலையா, அது தொழுகையும் போதுமாகாது, தொழுகை இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா, இப்னு அபி ஷைபா இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஆதாரம் வைக்கிறார். அப்போ இந்த அஸ்யாதத்து அலா கித்தாப் இல்லாஹி தஆலா பி கபரில் வாஹித் லா தஜூஸ் அப்படின்னு இருக்குதே, அது ஹனஃபி மதஹபினுடைய உசூலு தான். ஷாஃபி மதஹபில் அப்படி கிடையாது. ஷாஃபி மதஹபில் ஒரு குர்ஆன்ல முபஹமா ஒன்று வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு இது முஃபஸ்ஸிலாக ஆக்கிக்கொள்ள வேண்டியதான், இதுக்கு பயானா ஆக்கிக்கொள்ள வேண்டியதான். ஏன்னா இருவன் குரான் சொல்றான்ல, அன்ஸல்னா இலைக்க திக்ரன் லித்துபையின லின்நாஸ், நபி அவர்களே உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. இப்போ குர்ஆன்ல உள்ளது முபகமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அதற்கு தஃப்ஸீராக இருக்கும், அதற்கு பயானா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல பக்கரவும் மாத்தேஸ்ரம் எனல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களால் முடிந்த அளவு ஓதுங்க நல்லா சொல்லிட்டான். எதை ஓதுவது இப்ப முபகமா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹில் கிதாப், ஃபாத்திஹா சூரா ஓதுனாதான் தொழுகை. அந்த முபகமிற்கு இது பயானாக தஃப்ஸீராக அமைந்து விடுகிறது. அதனால இந்த அசியாத் அலா கிதாபிலாங்கிறது கொண்டு வரப்படி, ஏன் அது ஹனிஃபு மதம் இப்படி உசூல் தான், அவங்க உசூல் பெறாலும் அவங்க சொல்லிட்டாங்க. சாமி மதம் அந்த உசூல் இல்லை. முபகமாக இருக்கிற ஆயத்துக்கு இந்த ஹதீது விளக்கம் அமைந்திருக்கிறது, அது ஃபாத்திஹா கிதாப் தான் கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு அதையும் விளக்கமாக சொல்லிவிட்டு, இப்ப நான் சொன்னேன் அளவு ஹதீது அதையும் ஆதாரமா எடுத்துட்டாங்க. அப்ப இங்க வந்து லா சொலாத்தன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முன்னாலேயே, லா சுஹத்த சொலாத்தின் சுஹத்துங்கிற சொல்லை தக்தீர் எடுக்கிறார்கள் ஷாஃபி மாம்கள். அடுத்து இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய லைஃப்ல தொழுதாங்கல்ல எல்லா தொழுகைகளுமே அலஹம்து சூராவை ஓதியிருக்கிறார். ஒரு தொழுகையில் கூட அவர்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லை என்பதே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலும் ஓதியிருக்கிறார்கள் அல்ஹம்து சூராவை. மேலும் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உசல்லி, நான் தொழும்போது எப்படி பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க தொழுதது போன்றுதான் நாம் தொழ வேண்டும், இது கட்டளை. எப்படி தொழுதார்கள், எல்லா தொழுகைகளும் அல்ஹம்து சூராவை ஓதியிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் அல்ஹம்து சூரா கட்டாயம் பருது அப்படிங்கிறத ஆதாரமாக காட்டுகிறார். சரி, மௌமும் மௌமும் தானே ஓதனு, முன்ஃபரிது ஓதனு ரைட்டு, இமாமும் ஓதனு, எது அலும்து சூறாவை பிரச்சனை இல்லை, ஏன் அதும் சொல ஓதனு கொண்டு வந்தாங்க. மௌமுமாக இருக்கிறாரு ஒருவர், இப்ப இவர் ஓதணுமா அப்படின்னா ஓதித்தான் ஆகணும். எதை ஓதனு, அலஹம்து சூறா ஓதணும். சிறியத்தான துளை இந்த லோகரு அசரு அலும்து சூறா ஓதனு லம்மு சூறா ஓதனு. ஜஹரியத்தான தொழுகையா இருந்தா மகரிப் ரிஷா சுப அந்த மூன்று தொழுகையிலும் லம்மு சூரா கிடையாது, அலும்து சூரா மட்டும் ஓதும். இமாம் வலபாலீன் என்று சொல்லி ஆமின்னு சொல்லி முடிப்போம்ல, அதுக்கு பிறகு மௌமமா இருக்கிறவங்க அலும்து சூரா ஓத ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இல்ல இமாமு லம்மு சூராவை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலும் சரிதான், அவங்க இமாமு லம்மு சூராவை ஆரம்பித்து ஓதுனாலும் சரிதான், மௌமமா இருப்பவர் அலும்து சூராவை ஓதி முடிக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம், மோமமும் ஓதித்தான் ஆகணுங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோமம் கட்டாயம் ஓதுங்கிறது ஜஹரியத்துக்கு சிரியத்துக்கு ரெண்டும் தாண்டி, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, உபாதத்து மனு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகையை துள வைத்தார்கள். ஃபசகுலத்து அலிஹில் கராஅத்து, அவங்க சிலரும் ஓதிக்கிட்டே வர்றாங்க, அதில் சில சிரமம் ஏற்படுகிறது. ஓதிக்கிட்டே வரும்போது கராஅத்து சிரமம் ஏற்படுகிறது சிலலாசு அவங்களுக்கு. பழம்மன் சொரப, தொழுகையை முடித்து விட்டு காலை கேட்டாங்க, இன்னி அராக்கும் தக்கரா ஊன வரா அ இமாமிக்கும், நான் நினைக்கிறேன் உங்கள் இமாமுக்கு பின்னால நீங்களும் ஓதிக்கிட்டீங்க என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லலாம், நாங்கள் சொன்னோம் யார சூழல்லா ஈ வல்லா, ஆமாம் யார சூழல்லா, நாங்களும் தான் ஓதணும், நீங்கள் அங்கே ஓதிக்கிட்டு இருந்தீங்க, நாங்களும் இங்கே ஓதிக்கிட்டு தான் இருந்தோம் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஓதாதீங்க, இமாம் ஓதும் பொழுது நீங்கள் ஓதாதீங்க, இல்லா பி உம்மில் குரான், உம்முல் குரானை தவிர அதை மட்டும் ஓதிக்கொள்ளுங்க. உம்முல் குரான்ங்கிறது தான் ஃபாத்திஹா சூரா. இந்த சல்லல்லாஹு அவங்களும் காரணத்தையும் சொல்றாங்க, உம்முல் குர்ஆன ஓதுங்க, ஏன் தெரியுமா, லா ஸலாத லிமல்லம் யக்ரா ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் இல்லாவிட்டால் தொழுகையே இல்லை அல்லவா, அவை உம்முல் குர்ஆனை மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள், வேறு சூராக்களை ஓதாதீங்கள் என்றார்கள். இந்த ஹதீத் திருமிதியிலே அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரெண்டுக்கு தான் பதிவு செய்யப்பட்டது. இதுதான் ஆதாரம் பாத்தீங்களா. நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இமாம் ஓதும் போது நீங்க பின்னால ஓதாதீங்க, ஆனா எதை ஓதனே அலஹம்துசலா ஓதணும்ட்டாங்க. அதனாலதான் இது சுபுத்துல தானே, சுபுத்துலங்கிற ஜஹரியத்து தானே, அப்ப ஜஹரியத்துலதான் செலவான்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் அது இப்ப இங்க என்னண்டா வேற சூறா ஓத வேணான்ட்டாங்க. அதனாலதான் ஷாஃபி மதபுல லம்மு சூறா கிடையாது, எதுல ஜஹரியத்துல. சிறியத்தா இருந்தா மோமமா இருக்கு, அமைதியாத்தான்னு சொல்லுறோம். அப்ப மோமம் அலும் சுரம் ஓதுவாரு, லம்மு சுரம் ஓதுவாரு. ஆனா ஜஹரியத்துல மோமா இருக்கு ஒரு அலுந்து சுரம் மட்டும்தான். ஏன் நபி சல்லா அலுவலம் லம்மு சுரா ஓத வேண்டாம் என்கிறார்கள். நீங்க இப்படி ஓதுவது இமாவன் இருக்கக்கூடியவருக்கு சிரமத்தை கொடுக்கிறது ஓதுவதில் என்கிறார்கள். அதே நேரத்தில் உம்முல் குரானை ஓத வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துத்தான் ஓமுமாக இருப்பவர் அலஹம்து சூராவை ஓதிய ஆக வேண்டும், எந்த துளையாக இருந்தாலும் அப்படிங்கிற சட்டத்தை எடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது பாருங்க, ஹனபி மதுவுடைய சட்டத்தையும் நாம் புரிந்து கொண்டோம், ஷாஃபி மதுவுடைய சட்டத்தையும் புரிந்து கொண்டோம். ஒவ்வொன்றுக்குமே ஆதாரங்கள் தான். ஹனபி மதுவுடைய சட்டம் என்ன? பொது குர்ஆனை ஓத வேண்டும். ஏன் இரவு பொதுவாக சொல்லிவிட்டான், ஃபக்கலோ மாத்தே இஸ்லாம் என குர்ஆன் என்று சொல்லிவிட்டான். ஏதாவது ஒன்று ஓதுனா போதும், இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது அதன் தகுதிக்கு அந்த சட்டத்தை கொடுப்போம். வாஜிபு இப்போ குர்ஆனிலே வந்ததே ஃபர்து என்ற தரத்திலும், ஹதீஸிலே வந்ததே வாஜிபுங்கிற தரத்திலும் நாம் வைத்து விடுவோம். அதுதான் ரெண்டு விட்டு விடுவதில்லை, அதனுடைய தரத்திற்கு தகுந்தவாறு தகுதிக்கு தகுந்தவாறு சட்டங்களை நாம் கொடுத்து அமல் செய்வோம் என்கிறார். அந்த ஆயத்துக்கு விளக்கமாகத்தான் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது என்று அவள் கூறுகிறார்கள். இப்படி எந்த சட்டத்தை சொன்னாலும் சரி, ஓமுங்கள் ஓதணுமா ஓத வேண்டாமா என்பதிலும் கூட அதற்கு ஆதாரமாகும் குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸையும் தான் கொண்டு வந்தார்கள். அதைத்தான் ஆதாரமாக கொண்டு வந்தார்கள். அப்போ மதுவுடைய சட்டங்கள் வெளிப்பார்வைக்கு கருத்து வேறுபாடு உள்ளதாக இருந்தாலும் யதார்த்தத்திலே அதன் பின்னணியில் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா. அந்த மதுவை நாமும் மற்ற மக்களும் பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் ஆக்கிருவானாக. ஆமீன் வல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.